இந்த இடத்துல பாருங்க, நான் நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி நடத்துவான்னு சொல்லிட்டு ஒரு பத்தே சைன்ல ஏசி அடிக்க போறோம். இந்த இடத்துல அவன் நாலு பேருமே இருக்கான். ஏன் சரி அழுத்த பிள்ளைங்க தான் என் டீம் கில் எடுத்துருவாரு. ஆனா அவங்க ஏதோ டிமிட்ரி அது இதுன்னு போட்டு விட்டாங்க போல. இதாண்டா கேப் சிறுத்தை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழுத்தி விட்டேன்னு சொல்லி அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சா திடீர்னு எனக்கு ஏசி விழுந்துருச்சு. என் டீமேட்டே கடுப்பாயிட்டேன். என்ன ப்ரோ எங்களுக்கு ஏதோ கில்லு அப்படின்னு சொன்னாங்க. அதே இந்த மேட்ச் பாருங்க, இது பையனா ஒரு ஹேக்கர் மேட்ச். அவன் எப்படி ப்ரோ ஹேக்கரா, ஹெட்ஷாட் ஹேக்கரா, இந்த ஹேக்கரா, அந்த ஹேக்கரான்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன ஹேக்கர்னா நம்ம மறைஞ்சிருந்தாலும் அடிக்கிறான். ஸோ இந்த மேட்ச் நான் அவனை அடிக்க பார்த்தேன். பட் நான் ஓடுறப்ப என்ன பையனை கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே பையனை அடிச்சு விட்றான். இது கூட ஓப்பன்ல இருக்கு நீ அடிவாங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க டீம்மேட்டை, அவர் பின்னாடி உட்காந்துருக்கா. நான் ஹேக்கர் இருக்கிறது நேராக முன்னாடி ரொம்ப தூரத்தில். அப்படியே என் டீமில் மூணு பேருமே காலி ஆகிட்டாங்க. இந்த ஸ்குவாடை இப்போ நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இவன் மாட்டிக்கிட்டா நான் கிரினேடு போட்டு நல்ல வேலை அது வெளில போயிடுச்சு. இவங்களும் பாருங்க நல்ல ஒரு ப்ரோ பிளேயர்ஸ் தான் ஹேக்கர் வச்சு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த ஹேக்கர் ஏடபிள்யூ. இவனுக்கு ஏன் இப்போ எப்படி ஜம்படி ஜம்படி எட்டு அடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இவனையும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். பட் என் டீமேட் பையனை கில் எடுத்துறாரு. ஸோ அந்த ஹேக்கர் ஸ்குவாடே அடிச்சு மேட்ச் பூயா அடிச்சிடும். இந்த ஒரு கில் உங்களுக்கு பிடிச்சா லைக் கொடுத்துருவேன் பை கைஸ்.